என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல். இந்த பதிவில் திருமணமான அல்லது திருமணம் ஆகாத பெண்கள் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருப்பது போல் கனவில் கண்டால் என்ன பலன் என அறியலாம். பொதுவாக குழந்தை பெற்ற தாய் தன் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு தான் நினைத்தபடி வாழ்க்கை மாறவிருப்பதையும் தன் நோக்கம் நிறைவேற நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவிருப்பதையும் உணர்த்துகிறது. திருமணம் ஆகாத இளம் பெண் குழந்தைக்கு பால் கொடுப்பது போல் கனவில் கண்டால் அவருக்கு கிடைக்கவிருக்கும் சந்தோஷமான திருமணம் மற்றும் ஆரோக்கியமான குழந்தைகள் அவளுக்கு பிறக்கவிருப்பதையும் உணர்த்துகிறது. ஏற்கனவே குழந்தைகள் பெற்ற தாய் தன் குழந்தைக்கு பால் கொடுப்பதை போல் கனவில் கண்டால் வரவிருக்கும் செல்வ வளம் மற்றும் குடும்பத்திற்குள் அன்பு பாசம் நிறைந்திருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. ஒரு திருமணம் ஆகாத ஆணினுடைய கனவில் தன் அன்பிற்குரியவள் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருப்பதைப் போல் கனவில் கண்டால் கனவு காணும் ஆண் தன் அன்பிற்குரியவள் மூலம் தன் குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்ற முடிவை எடுக்கவிருப்பதை குறிக்கிறது. நோய்வாய்ப்பட்டுள்ள ஒரு பெண் தன் கனவில் குழந்தைக்கு பால் ஊட்டுவது போல் கனவில் கண்டால் அது அவள் வெகு விரைவில் உடல்நலம் பெறவிருப்பதை குறிக்கிறது. யாரோ ஒரு பெண் தன் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருப்பதை போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு போட்ட திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறவிருப்பதை குறிக்கிறது. கர்ப்பமடைந்த பெண் தன் கனவில் குழந்தைக்கு பால் கொடுப்பது போல் கண்டால் அவளுக்கு வரவிருக்கும் பிரசவம் வேகமாக மற்றும் எளிதான குழந்தை பிறப்பு இருக்கும் என முன்னறிவிக்கிறது. யாரோ ஒருவருடைய குழந்தைக்கு பால் கொடுப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் நன்றி கட்ட மனிதர்களுக்கு திரும்ப திரும்ப உதவி செய்து கொண்டிருப்பதை உணர்த்துகிறது. மேலும் வரவிருக்கும் தொந்தரவுகளையும் குறிக்கிறது. தன் குழந்தைக்கு பால் தர மார்பில் பால் இல்லாமல் அதற்கு இன்னொருவரை அமர்த்துவது போல் கனவில் கண்டால் பிறர் தன் வார்த்தைகளால் கனவு காண்பவரை புண்படுத்தவிருப்பதை குறிக்கிறது. தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது குழந்தை அழ ஆரம்பிப்பது போல் கனவில் கண்டால் அது கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் சிக்கலை குறிக்கிறது. பொது இடத்தில் பால் கொடுத்து கொண்டிருப்பதை போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் தான் மனதிற்குள் வைத்திருந்த சில முடிவுகளை ஒருவரிடம் சொல்ல அது எல்லோருக்கும் தெரியும்படி ஆகிவிடும். எனவே யாரிடமும் சொல்லாமல் இருக்க இக்கனவு அறிவுறுத்துகிறது. குழந்தை பால் குடித்து கொண்டிருக்கும் போதே குழந்தையை அகற்றுவது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன் அன்பிற்குரியவர்களிடம் சண்டை போடவிருப்பதை குறிக்கிறது. இரட்டை பெண் குழந்தைகளுக்கு பாலூட்டுவது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு நல்ல மாற்றங்கள் தன் வாழ்வில் வரவிருப்பதை குறிக்கிறது. கனவில் ஆண் குழந்தைக்கு பாலூட்டுவது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு நினைத்ததை முடித்து தன் காரியங்களை நிறைவேற்றவிருப்பதையும் நல்ல ஆச்சரியங்கள் வாழ்வில் நடக்கவிருப்பதையும் குறிக்கிறது. கர்ப்பமடையாத திருமணமான இளம் பெண் தன் கனவில் குழந்தைக்கு பால் கொடுப்பது போல் கனவில் கண்டால் இது ஒரு நல்ல கனவாக அவள் கர்ப்பம் விரைவில் அடையவிருப்பதை குறிக்கிறது. மேலும் நல்ல அமைதியான அன்பான வாழ்க்கையாக இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. ஒரு ஆண் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருப்பதை போல் கனவில் கண்டால் இது ஒரு நல்ல கனவாக கனவு காணும் ஆணிற்கு வரவிருக்கும் செல்வ வளம் நல்ல அதிர்ஷ்டம் ஆகியவற்றை குறிக்கிறது. கனவில் பெண் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருப்பதை போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு இது ஒரு நல்ல கனவாக மனதில் உள்ள கவலைகள் அனைத்தும் நீங்கி அமைதியான வாழ்க்கை வாழவிருப்பதை குறிக்கிறது. கனவில் குழந்தைக்கு பால் கொடுக்க பால் மார்பில் இல்லை என்பது போல் கனவில் கண்டால் இது கனவு காண்பவருக்கு வரும் வாழ்வு ஒரு நேரம் நல்லதாகவும் சில நேரம் கெட்ட காலம் போலும் இருக்கும். மேலும் தனிமை மற்றும் புரிந்து கொள்ளாத நிலை இருக்கும். ஆனால் பிறரை அனுசரித்து அன்பாக இருக்கவும் இக்கனவு அறிவுறுத்துகிறது. கனவில் தனக்கு புதிதாக பிறந்த குழந்தைக்கு அதாவது பிரசவித்தவுடன் பால் கொடுப்பதை போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு புதிய தொழில் அல்லது புதிய உறவுகள் கிடைக்கவிருப்பதை அதாவது புதிய துவக்கமாக ஏதோ ஒன்று நடக்கலாம் என அறியலாம். இதுவரை குழந்தைக்கு பால் புகட்டுவதனுடைய பலன்களை அறிந்தீர்கள். இது போன்ற அரிய கனவு பலன்களை பெற என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்.